ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க ஸ்ரீ கிருஷ்ணன் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரியட்டும் விளக்கும் எளிய கதை. சிவா ஒரு விவசாயி. அந்தியூர் வடக்கு பகுதியில் ஒரு சிறிய பண்ணை வீட்டில் இருந்து அவர் பல ஆண்டுகளாக தன் கையில் ஒரு கடிகாரம் கட்டியிருந்தார். அவரை பொறுத்தவரை அது வெறும் கடிகாரம் அல்ல, உணர்வுகள். பல நல்ல தருணங்கள், வெற்றிகள் அவருக்கு நிகழ்ந்ததற்கு அந்த கடிகாரம்தான் காரணம் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஒரு நாள் பண்ணை வேலையெல்லாம் முடிந்து வெளியே வந்த பிறகு கவனித்தார், அவர் கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை காணவில்லை. உடனே பரபரப்பாகி தன் விவசாய கிடங்குக்குள் போய் தேட ஆரம்பித்தார். எவ்வளவு நேரம் தேடியும் கடிகாரம் கிடைக்கவில்லை. கவலையோடு வெளியே வந்தார். அவருடைய கிடங்குக்கு வெளியே சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவருக்கு உடனே ஒரு ஆலோசனை கிடைத்தது. சிறுவர்களே என்று அழைத்தார். சிறுவர்கள் ஓடி வந்தனர். இந்த கிடங்குக்குள் என் கடிகாரம் காணாமல் போய்விட்டது, கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு அருமையான பரிசு ஒன்று தருவேன் என்றார். மாணவர்கள் துள்ளி குதித்தபடி அவருடைய வேளாண் கிடங்குக்குள் ஓடினார்கள். அத்துணை பேரும் உள்ளே இருந்து வைக்கப்போர் புல் பூண்டு எண்டு இடுக்கு விடாமல் தேடியும் கிடைக்கவில்லை. சோர்ந்து போனார்களாக வெளியே வந்தார்கள். விவசாய வசம் மன்னியுங்கள் ஐயா, எங்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை என்றார்கள். அந்த நேரத்தில் தயங்கி தயங்கி ஒரு சிறுவன் அவருக்கு அருகே வந்தான். ஐயா, எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள், நான் அந்த கடிகாரம் கிடைக்கிறதா என்று முயற்சி செய்து பார்க்கிறேன் என்றான். சிறுவன் கிடங்குக்குள் நுழைந்தான். கதவை சாத்தி கொண்டான். அவன் உள்ளே நுழைந்து 15 நிமிடங்கள் தான் ஆயிருக்கும். கதவு திறக்கப்பட்டது. வெளியே வந்தான். அவன் கையில் காணாமல் போயிருந்த அவரின் கடிகாரம் இருந்தது. அவருக்கு ஒரே வியப்பு. தம்பி, நீ மட்டும் எப்படி சரியாக கடிகாரத்தை கண்டுபிடித்தாய் என்று கேட்டார். ஐயா, நான் உள்ளே போய் ஒன்றுமே செய்யவில்லை. கிடங்கிற்கு நடுவில் கண்ணை மூடி அமர்ந்தேன். 5 நிமிடங்கள் அப்படியே காத்திருந்தேன். அந்த அமைதியில் கடிகாரத்தின் டிக் 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 ஒலியானது கேட்டது. ஒலித்த திசைக்கு சென்றேன், கடிகாரத்தை கண்டுபிடித்தேன் என்றான். நாளும் சற்று நேரத்தை மனதை அமைதிப்படுத்தி செலவழித்து பாருங்கள். உங்களால் எவ்வளவு தெளிவாக சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை நீங்களே அறிவீர்கள். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்து வெற்றி படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கை அடையும் வரை. இந்த விடியல் உங்கள் வாழ்விடில் விடியட்டும். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க ஸ்ரீ கிருஷ்ணன் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரியட்டும். மன அமைதி என்கின்ற இரண்டெழுத்து வசப்பட்டால் போதும், எதிலும் எங்கும் வெற்றியே. ஆனால் அனைவருக்கும் எளிதாக அது வாய்ப்பது இல்லை. பரபரப்பான மனம் கொண்ட ஒருவரை விட மன அமைதி உள்ளவர் சிறப்பாக சிந்திப்பார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சர்வம் கிருஷ்ணமயம். நன்றி.